ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வேர்ட் 2019ல் நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் உள்ள டேட்டாவை யாரும் பார்க்காதபடி எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட் நம்ம டேட்டா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம் சீக்ரெட் டேட்டாஸ், நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்டில் வச்சுருப்போம். அந்த டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு என்ன பண்ணணும், பாஸ்வேர்டு கேட்கணும். ஸோ அதை மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை மாதிரி நம்மளுடைய வேர்டில் நம்மளுடைய டேட்டாஸ் இருக்குது. இந்த டேட்டாஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்பொழுதும் நமக்கு பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இதில் இந்த டாக்குமெண்ட்டில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்க படிக்கிற மாதிரி என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். இந்த டாக்குமெண்ட்டை பார்க்க முடியாது, பட் ஆனால் இந்த டாக்குமெண்ட்டை என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன், ஃபைல் போகிறேன், இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண போகிறேன். ஸோ எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். டெஸ்க்டாப்பில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் இந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டக்குன்னு நம்ம சேவ் கொடுக்காமல் கீழே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். அதில் பாஸ்வேர்ட் டு ஓப்பன் அப்படின்னு இருக்குது, அதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் 3A கொடுத்துக்கிட்டேன், எகென் ஓகே கொடுக்குறேன், ரீஎன்டர் கேட்குது. திரும்ப பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், சேம் பாஸ்வேர்டை ஓகே கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போது இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட், ஸோ இங்கே இருக்குது இந்த டாக்குமெண்ட்டு. இந்த டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே எந்த டாக்குமெண்ட்டில் டேட்டா எதுவுமே நமக்கு தெரியல, எடுத்த உடனே நமக்கு பாஸ்வேர்டு தான் கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு நம்ம தப்பாக டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ திரும்ப என்ன பண்ணோம், நம்ம இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டான பாஸ்வேர்டை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டோடைய டேட்டாஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்கேஸ் இந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா மற்றவங்க யாராவது அன்னோன் பர்சன்ஸ் இதை கோவப்பட்டு டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதை மாதிரி என்ன பண்ண முடியும், நம்மளால் டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணலாமே தவிர அந்த டாக்குமெண்ட்டில் என்ன கண்டென்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத என்ன பண்ண முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது பாஸ்வேர்டு இல்லாமல். ஸோ பாஸ்வேர்டு இல்லாமல் நம்மளால் கூட என்ன பண்ண முடியாது, இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கூட பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற, டாக்குமெண்ட்டில் உள்ள டேட்டாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.